இயக்குனர் சிவா ஆர் இயக்கத்தில் சிவா ஆர் ஆஃப் 3S பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஆலன். இதில் வெற்றி, மதுரா, அனு சிதாரா, விவேக் பிரசன்னா, கருணாகரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. படத்திற்கு மனோஜ் கிருஷ்ணா இசையமைத்திருக்காரு. ஆலன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. ஓம் நமச்சிவாயன்னா உடனே ஆன்மீகமாக தான் அது தோணும். இந்த பாட்டு போடலாம் அப்படின்னா அதை ஒரு கமர்ஷியல் ரிதமாக ரொம்ப அழகாக வந்து அந்த ஓம் நமச்சிவாயங்கிறது வந்து அவ்வளோ ரிதமிக்காக வந்து அந்த பாட்டை பண்ணியிருந்தார். ஸோ அதே அந்த அளவுக்கு ரிதமிக்கு அப்படிங்கும் போது அப்போ மீதி பாட்டெல்லாம் அவர் எப்படி பண்ணியிருப்பார்னு சொல்லணுங்கிறது இல்லை. ஸோ நானும் நேரம் கருதி அவரை வந்து அவருடைய இதை மட்டும் நான் பாராட்டுறேன். மற்றபடி மறுபடியும் பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். அடுத்தபடியாக நான் மறுபடியும் நன்றி சொல்ல விரும்புகிறது நம்ம தனஞ்செயன் அவர்களுக்கு. என்னென்னா இந்த சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன படம், இதெல்லாம் தைரியமாக வந்து எடுத்து அதை எப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு பாருங்கள், அது ஹேட்ஸ் ஆஃப் டு. ஸோ அது நிறையா படங்களில், புதுசு புதுசாக வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே நான் அங்கங்கே அப்பப்போ அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் பார்த்துட்ருக்குறேன். அவர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புதுசாக கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அது எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மளால முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கும் வந்து சிவா அவர்கள் கேட்ட உடனேயுமே ஒத்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக வந்து அதை செய்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் வந்து வெற்றி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா அவர் வந்து கோபிநாத் கூட சொன்னார், வேறு லெவலுக்கு நீங்கள் வேறு மாதிரி கமர்ஷியலாக அப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போகணும் அப்படின்ட்டு. அது அவருடைய நண்பராக அவருடைய ஆசை, அதெல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லி அதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் இப்போ செஞ்சிட்ருக்கிறது விட்டுறாதீங்க தயவுசு. ஏன்னா வெற்றி அப்படின்னு சொன்னாலே அவர் கண்டிப்பாக கரெக்டாக சூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே அந்த ஃபீலிங் இருக்குதுங்கும் போது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கிட்டையும் அந்த இது இருக்கும். இவர் எப்பவுமே எல்லா படமும் மாமூலாக ஒத்துக்கிட்டு பண்ணுறது இல்லை, ஏதோ அதில் வித்தியாசமாக ஏதாவது சம்திங் இருந்தால் தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது அந்த ட்ராக்கை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கமர்ஷியலாக வேறு என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்காக இதெல்லாம் கமர்ஷியல் இல்லைன்னு இல்லை, இதுவும் லவ் ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரியிலையும் கமர்ஷியலாக எத்தனையோ படங்கள் ஹிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதையே தொடரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மனுஷ புத்திரன், அதாவது இன்னைக்கூட அவர் இந்த பிரிவு அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 பேஜு, நான் ஒரு 2 பேஜ் படிக்கிறதுக்குள்ளே ஷூட்டிங்கு அது இதுன்னு சொல்லி கதவை திட்டாங்க. பாத்ரூமில் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், டைம் ஆகி போச்சு, என்ன இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்படியே பேலன்ஸ் அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன், மறுபடியும் படிக்கிறோன்னு. இந்த பிரிவுங்கிறது சாக்லேட் உரையை வந்து பிரித்து சாக்லேட்லேருந்து பிரிக்கிறது அல்ல பிரிவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அது தொகுப்பு தான் அவர் பண்ணியிருந்தார். அந்த தொகுப்பே அவ்வளோ சிறப்பாக அவர் பண்ணியிருந்தார். சில பேர்லாம் தமிழில் வந்து இதை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய தமிழில் அவங்களுக்கு இருக்கிற புலமை அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அன்றைக்கி அவருடைய ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொன்னார், நிறைய யங்ஸ்டர் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி பேசுனாங்கன்னு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அந்த பெருமையெல்லாம் எங்கள் டைரக்டர் குருநாதர் அவருக்கு தான் போய் சேரும், ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த விழாவில் வந்து ஒருத்தர் நான் கவனித்தேன், அவர் பேசுனது கடைசி வரைக்கும் புரியல, ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது பாடலாசிரியர். அவர் முதல்ல நான் எழுதுனது அப்படின்னு சொன்னார், அது சுத்தமாக எனக்கு என்னன்னே புரியல, அந்த வார்த்தைகள்லாம் புதுசு புதுசாக இருந்தது. அப்புறம் 10 வருஷம் கழித்து எழுதினார், அது அதே மாதிரி தான் இருந்தது. அந்த 10 வருஷத்தில் அவர் சொன்னார் நான் நிறையா சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னார், அந்த கவிதை அது ரொம்ப சிறப்பாக இருந்தது, அவர்கிட்ட ரொம்ப பேசணும், அவர் இத்தனை நான் பார்க்கல, பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவர் விவேக் பிரசன்னா பிரதர் அப்படிங்கிறத வந்து இங்கே சொன்னாங்க. அவர் கூட இருந்ததுனால அவர் தம்பியும் நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா சிறப்பான முறையில் பேசினார். அடுத்தபடியாக மெயினாக இந்த ஃபங்க்ஷனில் நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து தயாரிப்பாளரும் டைரக்டருமான சிவா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னா இன்றைக்கி ஒன்று சினிமாவுக்கு வர்றதில் 2 விதம்தான் இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தது. ஒன்று வந்து என்னென்னா பேரும் புகழ் அப்படிங்கிறது, அது ஒன்று நினச்சிட்டு வருவாங்க, லைம் லைட்டில் வரணும்,
அப்படி இருக்கணும், இப்படி இவங்க மாற அவங்க மாற அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அதில் பாடுற எப்படி சம்பாதிச்சு எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த சம்பாத்தியம் பெயர் புகழ் இந்த ரெண்டு தான் மெயினாக வந்து இருக்கிறதா இது வரைக்கும் நினச்சிருந்தேன். நான் கூட பெயர் புகழ் தான் நினச்சிட்டு வந்தேன், சம்பாத்தியமெல்லாம் அப்புறம். ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியும் போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அதுதான் வந்து என்னென்னா, அதை ஒரு சர்வீஸாக சினிமாவை நினச்சிட்டு வந்திருக்கார் பாருங்கள் சிவா அவர்கள் டைரக்டர். அதை அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது தெரிஞ்சுது. ஏன்னா இங்கிருந்து போய் சிங்கப்பூரில் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு, அவர் பாருங்கள் சிரமம், ஃபேமிலியே சிரமம், அதனால் படிக்கிறது கூட விட்டு போட்டு, அதுக்கப்புறம் ஏதோ அதுக்காக நான் ஃபேமிலிக்காக வந்து வருமானத்துக்காக போனேன் அப்படின்னாரு. அவ்வளவு வருமானத்தை வந்து அங்கே ஈட்டிட்டு, அந்த வருமானம் சம்பாதிச்ச வருமானத்தை வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து, அது கூட கமர்சியில் அவங்கள வச்சு இவங்கள வச்சு, இல்லை கமர்சியில் மாற கதை எழுதி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்காம, அவர் என்ன நினைக்கிறாரோ ஆத்மார்த்தமாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த நஷ்டம் அது இதுங்கிற பற்றியோ இல்லை வேறு எதை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் பண்ணார். அதுலேயும் அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது, அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அதில் வந்து ஒன்று சொன்னார், ரைடர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மரியாதை இருக்குது அங்கே சிங்கப்பூரில், அங்கேயெல்லாம் நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணார். அதனுடைய ஆதங்கமாக என்னவோ தெரியல, இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதில் தெரிஞ்சது. உண்மையிலேயே இங்கே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாலையெல்லாம் வந்து அந்த கதை இலாக்கா அப்படிங்கிறது இருந்தது. எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா இருந்தது, சத்யா மூவிஸ் இருந்தது, ஏவிஎம்ல இருந்தது, எல்லா இடத்துலையுமே வந்து ஜெமினியில் இருந்தது. இப்போ வந்து கதைகளாகங்கிறது எல்லாம் இல்லை, கதாசிரியர்களும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க. அது வந்து என்னன்னு தெரியல, ஒரு தட்டுப்பாடாகி போச்சு. அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்ஸை பற்றி, ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எடுத்திருக்காரு. ஒரு ரைட்டராக ஒருத்தர் வந்து அது டைலாக் கூட போட்டிருந்தாங்க, இப்போ படித்தா உனக்கு மட்டும்தான் உபயோகப்படும், எழுதுனா தாண்டா உலகத்துக்கே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தார். சார் உண்மை அதுதான், எழுதுனா நான் கூட வாங்க சினிமா பற்றி பேசலாம் அப்படிங்கிறது வந்து, இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எழுதணுமான்னு எல்லாம் கேட்டாங்க. அவ்வளோ ஷூட்டிங்கெல்லாம் நிறையா இருக்கிற நேரத்தில் நாங்கள் இப்போ எழுதுனது தான் படிப்பாங்க, நான் வீட்டில் உட்காந்துருக்கும் எழுதுனேன் அவனும் படிக்க மாட்டான், அந்த ஆளே சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த புஸ்தகம் படித்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் நினைப்பான். அதனால் மார்க்கெட்டில் நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வாங்க சினிமா பற்றி புஸ்தகம் வந்து, பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதுனேன்.